ரொம்ப ஸ்லோவா இருந்தது. பாட்டுல எதுவுமே நல்லா இல்ல, எல்லாம் எல்லாம் அதே நார்மல் கதை தான். ஃபர்ஸ்ட் லாக் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. சாங்ஸ் இல்ல, நிறைய சாங்ஸ் இல்ல. தலைவர் எப்பயுமே தலைவர் தான் ப்ரோ. இல்ல மியூசிக் இருக்குது, சண்டைனா சண்டை, எல்லாமே இருக்குது ப்ரோ. சும்மா தான் ப்ரோ, ஸ்லோவா போச்சு, ரொம்ப ஸ்லோவா இருந்தது. பாட்டுல எதுவுமே நல்லா இல்ல. ஹிட்லருக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோ, அது கட்சி விஷயமா வந்திருக்கு அவ்வளோதான். விஜய் ஆண்டனி நல்லா ஆக்டிங் ஹீரோயின் ரெண்டு எல்லாம் இல்லை, ஒருத்தவங்க தான் நல்லா தான் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஹீரோயின் ஒன்று தான். அவங்க நல்லா சும்மா தான் ப்ரோ. எல்லாம் எல்லாம் அதே நார்மல் கதை தான். ஒரு ஊருக்காக போய் போராடுறாங்க அவ்வளோதான். நல்லா ஒரு ஜிவிஎம்காக பார்க்கலாம். தேங்க்யூ. ஆ இருக்கு, பட் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. ரொமான்டிக் போஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஆ ரொமான்டிக் போஷன்ஸ் தான் இருந்துச்சு தான், ஆனால் அது வந்து கனெக்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. இல்லை ஜிவிஎம் இருக்காரு, ஆனால் ஜிவிஎம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். சீரியஸாக அவரோட ரோல் அவர் நல்லா பண்ணியிருந்தார். தேங்க்யூ. ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஆ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு மூவி, ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆ இல்லை ஹிட்லர் அந்த அதுக்கும் கதைக்கும் சம்மந்தம் நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. அவர் ஆக்ஷன் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு அவ்வளோ. எல்லா படத்து மாதிரி தான் இதுலேயும் நார்மலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. மிஸ் ஆச்சா? நிறைய சாங்ஸ் இல்லை, நிறைய சாங்ஸ் இல்லை. நார்மலாக தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக. என்ஜாயபிளானா லைக் எனக்கு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் படமே. செகண்ட் ஹாஃப் மட்டும் விட்றாதீங்க ப்ரோ. தலைவர் எப்பயுமே தலைவர் தான் ப்ரோ. இல்லை மியூசிக் இருக்குது, சண்டைனா சண்டை, எல்லாமே இருக்குது ப்ரோ. படத்தை வந்து பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணுறாதீங்க. ஹிட்லர்னு பேர் வச்சுனே ரொம்ப சீரியஸான படம் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஒரு ஃபன்லி என்டர்டெயின் போர்டு. 5 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயினர், ஒரு ஜென்டில்மேன் டைப் படம். ஸோ அந்த ஒரு தீம் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக அது ஒரு ஹிட்லர்னு பேர். மற்றபடி படத்தில் எந்த இதுவோ அந்த மாதிரியான நேரையான அரசியல் வசனங்கள், தாக்குதல்கள், அதில் எந்த இதுவுமே கிடையாது. அவர்தான் நடிச்சிருக்காரு. படம் கதை நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காரு. என்ன சொல்ல வராங்க அந்த கதையில? இந்த கதை இல்லையா, இந்த கவர்மெண்ட் பண்ற ஊழல் தான் பேசுறாங்க. சரி ஓகே. கௌதம் மாதிரி அவரோட ஆ ஒரு சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ. சரி ஓகே. ஹீரோயின் போஷன்லாம் இருக்கா? ஆ நல்லா இருக்கு, அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்லோவா போற மாதிரி இருக்கு சொல்றாங்க உண்மையா? ஆ ஃபர்ஸ்ட் லாக் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் லாக்லாம் கரெக்டா தான் போகுது. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரையிலும் போர் அடிக்காமல் நல்லா போகுது, நல்லா பார்க்கும். டைரக்ஷன் நல்லா இருக்குது, டைரக்டர் நல்லா பண்ணிக்கிறாப்புல தராக்கு. அடுத்த அவரோட இந்த மாதிரி இன்னொரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்குறோம். ஸ்லோவாக அப்படி போகாம நல்லா தான் போகுது. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இல்லை ஹிட்லர்னு படம் வச்சதால வேறு ஏதாவது இருக்குமா ஒரே பார்த்தா அப்படிலாம் இல்லை. மிகை படுத்தி சும்மா துருத்திட்டு இல்லை படம், ஒரு படம் பிறந்துற மாதிரி இருக்குது. எதுவும் மிகையாக இல்லை, நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கௌதம் போலீஸ் ஆஃபீஸர் எல்லா படத்துலையும் வந்ததுனால கிட்டத்தட்ட முழுசாக பொறுத்துறாங்க அந்த படத்தை.